பாடி இந்த நாட்டுப்புற பாடலோடு எங்களோடு ஒன்றி நீங்கள் அடுத்து வரக்கூடிய கருத்தரங்கத்தையும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். வேதாதவியில படிப்பு அதுல கிடைஞ்ச இந்த மதிப்பு ஆசையில பெற்றெடுத்து அனுதினம் பாடுபட்டு காலேஜு அனுப்பி வைக்க காசு இல்ல பெருசு அவங்க கனவு ரொம்ப பெருசு. வேதாதவியில படிப்பு அதுல விளைஞ்சது இந்த மதிப்பு ஆசையில பெற்றெடுத்து அனுதினம் பாடுபட்டு ஏதோ ஒற்றுமை
அந்த கதைகளை நம்முடைய
வணக்கம் அனைவருக்கும், இனிய மதிய வணக்கம். என்னுடைய குருக்கள் ஐயா கட்டளை ஐயா அவர்களுக்கும் சிவசு ஐயா அவர்களுக்கும் முதல்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நவீன இலக்கியத்தை பற்றி பேசுவதற்கு இது போன்ற களத்தை அமைத்துக் கொடுக்கின்ற திருவள்ளுவர் கல்லூரிக்கு, அவருடைய முன்னாள் முதல்வர் சுந்தரமையா அவர்களுக்கும், என்னுடைய மாப்பிள்ளை ரமேஷ் அவர்களுக்கும், இன்னும் பேச இருக்கின்ற திருநாவுக்கர் சிசார் ஐயா அவர்களுக்கும், பாப்பையா ஐயா அவர்களுக்கும், இன்னும் பேசி முடித்த லட்சுமி அம்மா அவர்களுக்கும், இன்னும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடியாக நான் வருவதாக இருந்தது. ஒரு மிக முக்கியமான காரணத்தின் காரணம் கருதி நான் நேரலையில் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. முதலில் என்னுடைய மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு 5 நிமிடங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை அந்த கதை பற்றிய விஷயங்களை நான் பேசலாம்னு முயற்சி பண்ணுகிறேன். முதல்ல வந்து இந்த 9 கதைகள் இருக்கக்கூடிய சு நயினார் என்பவர் தொகுத்து கொடுத்திருக்கக்கூடிய நவரத்ன கதைகள் அப்படிங்கிற இந்த தொகுப்பு, அதில் இருக்கக்கூடிய முதல் கதை புதுமைப்பித்தனுடைய ஒரு நாள் கழிந்தது அப்படிங்கிறது. கதையை பற்றி இன்னும் பலரும் பேச போகிறாங்க, ஏற்கனவே பேசிட்டாங்க. அதனால் நான் அதில் இருக்கக்கூடிய 1-2-3 கருத்துக்களை மட்டும்தான் நான் 4 கதையில சொல்லிட்டு முடிக்கலான்னு இருக்கிறேன். இந்த கதையை பொறுத்த அளவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், பலமுறை இந்த கதையை படித்ததுக்கு பிறகு எனக்கு தோணின ஒரு விஷயம், நம்மளுடைய பழங்கால இதிகாசங்களில் ஆரம்பித்து சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், இன்னும் பிற்காலத்தில் இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தன்னேறில்லாத தலைவன் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பார். அவரு ரொம்ப அன்பா இருப்பாரு, அவர் தான் பயங்கர எத்தனை பேர்னாலும் அடிப்பாரு, அல்லது எல்லா உயர்ந்த குணங்களும் அவர்கிட்ட இருக்கும். அவரை மாதிரி ஒரு சிறந்தவர் உலகத்திலே இல்லைங்கிற மாதிரி இலக்கியங்கள் வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்கு. ஆனா நவீன இலக்கியங்கள் அதை அப்படி புரட்டி போடுறத பார்க்க முடியும். அதனாலதான் புதுமைப்பித்தன் ஒரு நவீன இலக்கியவாதியா நமக்கு தெரிகிறார். இங்கேயும் இவர் காட்டுகின்ற இந்த கதை தலைவன் எப்படியாப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஒரு இலக்கியவாதியாக அவர் காட்டப்பட்டாலும் ஒரு அது வந்து ஒரு அங்கதமாக ஒரு பகடியாக அவரை காமிக்கிறார். ஏன்னா அவருக்கு யோசிக்கக்கூடியவர் அல்லர் அப்படின்னு ஒரு வார்த்தை அவரை பத்தி சொல்றாங்க. அப்போ இலக்கியம் படைக்கணும் அப்படின்னா எவ்வளவோ சிந்தனை எவனுக்கு அதிகமா இருக்குதோ அவங்க தான் இலக்கியம் படைக்க முடியும். ஆனா ஒரு யோசிக்காத ஒரு ஆளு ஒரு இலக்கியவாதியா இருக்க முடியுது அப்படிங்கிறது. அடுத்து சோம்பேறித்தனம், நான் ரொம்ப சுருக்கமே சொல்லிடுறேன், நான் உள்ள ஆழமா போகல. ஒரு சோம்பேறித்தனம், அலமுவை பார்த்துட்டு வர சொல்லி அந்த அம்மா கடைக்கு அனுப்புது, தீப்பெட்டி வாங்க போனா அந்த அலமுவை பார்த்துட்டு வாங்கினு, பக்கத்தில் இருக்க கடைக்கு ஒரு 10 அடி நடந்து போய் அவரை போய் அவரால் பார்க்க முடியல. சோம்பேறித்தனமா அவர் வீட்டு வாசலில் நிற்கிறார், அந்த வெளிச்சத்துல ஏதாவது தெரியுமா நிற்கிறார், ரொம்ப நேரமும் நின்று இருக்கிறாரு. நேரம் ரொம்ப கடந்து போனதுக்கு பிறகுதான் அவர் வந்து அந்த அலமுவை பார்க்கறதுக்கு திரும்ப அவர் அந்த வண்டி கிட்ட அவர் போறாரு. ஒழிய அது வரைக்கும் அவர் வந்து அது அங்கிருந்து அங்க அவர் நவலகிறவா இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு சோம்பேறியாவும் இருக்கிறாரு, ஒரு குடும்ப ஒரு பொறுப்பு மிக குறைந்தவராகவும் காணப்படுறாரு. அடுத்து வந்து பிறரை வந்து ரொம்ப குறை சொல்றார். இது வந்து ஒரு நம்ம தண்ணீர் இல்லாத தலைவன் அப்படின்னா அவனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு, அதை தாண்டி பிறரை வந்து அடுத்தவங்க மத்தியில வந்து குறை சொல்றது, இன்னொருத்தவங்க வந்து தவறா பேசுற ஒரு பழக்கம் வந்து அவர்கிட்ட காணப்படுது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த கதையில வரக்கூடிய சுந்தரம் அப்படின்னு கேரக்டர், அந்த சுந்தரம் பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ரொம்ப நல்லவராகவும் தெரிகிறார். ஏன்னா சுப்பிரமணியம் அவரை பத்தி பேசுறாரு, உங்களை பத்தி அவர் ரொம்ப நல்ல மாதிரி தான் சொல்றாரு அப்படின்னு. ஆனா அந்த சுந்தரம் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லி அந்த சுப்பிரமணியம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, அதாவது பல்லு மாமான்னு சொல்லக்கூடிய அந்த சுப்பிரமணியம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவரு அதை சுட்டி காட்டுறாரு. அதே மாதிரி இப்படி அதே மாதிரி சுந்தரம் நேரில் வந்த உடனே அவர்கிட்ட வாங்க வாங்க இப்ப நேரம் உங்களை தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய
அதாவது மனிதனுடைய இந்த இரண்டு முகம், ஒரு மோசமான ஒரு முகத்தை அவர் வந்து அது ஒரு அந்த கதை தலைவனாக இருந்தாலும் அவர் வந்து காமிக்கிறார். அதே மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய கடன், அந்த செட்டியார் அப்படிங்கிறவருக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு யுட்டேத்தியான பதில், நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, வந்தா நாளைக்கு வந்தா வந்துட்டு போட்டோம், வெறுங்கைய வீசிட்டு போக வேண்டிதான் அப்படின்னு அவர் சொல்ற அந்த ஒரு இது ஆகட்டும், அல்லது அந்த கடைக்காரர்கிட்ட அவர் கேட்கறதுக்கு இவர் சொல்ற பதில் என்னன்னா, நான் புழைக்க வந்தவன் ஐயா அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றதுக்கு, அப்ப நாங்க என்ன சாக வந்தோம் அப்படின்னு சொல்றதாகட்டும், இப்படி அந்த கடனுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த பதில். அடுத்து பாத்தீங்கன்னா மனைவிட்ட ஏச்சு வாங்குறது, ஏன்னா தன்னேர் இல்லாத தலைவன்னா ஒரு மனைவி வந்து ஒரு ஆர்டர் போடுற ஒரு ஆளா அல்லது அடக்கு முறையில் வைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிற ஒரு வட்டத்தில் இவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண் இவர் போனோடனே அந்த கமலா வந்து இவரை என்னென்ன திட்டுதோ அவன் மாதிரி திட்டுது, நீ வீடு பாத்தீங்களா ஒரு லட்சணமா பார்க்க முடிஞ்சதா, உங்களுக்கு ஒரு வீடு பார்க்க தெரிஞ்சுதா, ஒரு விறகு பார்த்து வாங்க தெரியுதா, உங்களுக்குன்னு தண்ணியில முக்கி கொடுத்தானா, இப்படி அந்த அம்மா வந்து அடிக்கடுக்கா அவரை திட்டே இருக்கு. அப்போ இப்படி ஒரு தண்ணீர் இல்லாத தலைவன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இந்த கதையில இவர் வந்து அந்த இதை உடைக்கிறாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு, இவரை அடுத்த ஒரு நிலையில பாக்கணும் அப்படின்னா இவரை வந்து ஒரு முதலாளித்துவ சமுதாயத்தினுடைய சமுதாயத்துக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நபராக எனக்கு லேசா தெரிய வர்றார். ஏன்னா யதார்த்தத்தை தாண்டி கதை எழுதக்கூடியவரா இருக்கிறார், ஏன்னா வானத்தை அளக்கக்கூடிய கதைகள் எழுதக்கூடியவர் அப்படிங்கும் போது இவர் வந்து யதார்த்தத்தை தாண்டி அதிகமா எழுதக்கூடியவர். அடுத்து முதலாளித்துவத்துக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிறார். இது அதோடைய தொடர்பு எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அங்கு உள்ள அப்போ உள்ள அந்த ஆங்கிலர்களுடைய டப்பாசா வீரிய மாத்திரை அல்லது காபி பொடி டீ தூள் இந்த மாதிரியான பொருட்களுக்கு இவர் விளம்பரம் எழுதி விளம்பர அந்த கதை எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இவர் காணப்படுறதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து அதே மாதிரி இவருடைய மகள் அலமு, அந்த அலமு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு 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 சாதாரண ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு பெண்ணாவே எனக்கு அவ தெரியறா. ஏன்னா அவ அந்த ரிக்ஷாக்காரன்ட்ட அவ பேசுற அந்த பேச்சு என்பது ஒரு 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 கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ரொம்ப சாதாரணமா அவ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறா. பொது உடைமை சித்தாந்தத்தை ஒரு அசால்ட்டா சொல்லிட்டு போற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எதிர் வீட்டு பங்கஜத்தை இவ கூட்டிட்டு போறாரு இந்த ரிக்ஷாக்காரரு, ஆனா இன்னையே கூட்டிட்டு போக மாட்டேக்காரு. ஏன்னா அவரு பங்கஜம் வந்து சப்ரிஜிஸ்டாருடைய மகா, அப்ப அவரு இதுலயும் போகும் அது மோட்டார் கார்ல கூட போகும், ஆனா இந்த குழந்தைக்கு அது தெரியலங்கும் போது அப்ப அது ஏன் அப்படி அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இந்த சமுதாயத்துல இருக்குங்கிற அந்த ஒரு கேள்வியை அலமு மூலமா அவர் கேட்க வர்றாரு. ஏன்னா புதுமைப்பத்தினுடைய எல்லா கதைகளிலுமே அந்த சின்ன குழந்தை அடிக்கடி வரதை நம்ம பார்க்க முடியும். இந்த கதையிலையும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை மூலமாக ஒரு ஒரு சமத்துவத்தை ஒரு ஒரு பொது உண்மை சிந்தனைய போற போக்குல சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி கதை வந்து வேற ஏதோ தளத்துல போயிட்டு இருந்தா கூட ஒரு நாள் கழிந்ததுன்னு சொன்னால் கூட அது ஒரு அரசியலையும் அதை அப்படியே தொட்டு காமிச்சிட்டு போறதை பார்க்க முடியும். அதுல காமிக்கக்கூடிய பட்ஜெட், அந்த பட்ஜெட்டை பத்தி அவர் சொல்லும் போது எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சிட முடியும் அரசாங்கம், ஆனா நம்மளால ஒரு சாதாரண மனிதரால அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள அரசாங்கங்கள் எப்படி தங்களுடைய தவறுகளை வந்து தவறுகளுக்கு பல்வேறு காரணங்களை ரெடிமேடா வச்சிருக்குது அப்படிங்கிறத இந்த கதை நம்மளுக்கு அழகா நம்மளுக்கு காமிக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், சாஸ்திரம் வந்து எண்ணெய் வாங்குறதுக்கு சாயங்காலம் இருட்டுனதுக்கு பிறகா நான் எண்ணெய் வாங்க போறது அப்படின்னு அவர் மனைவிட்டு சொல்லும் போது அந்த மனைவி தெளிவா கேட்கிறா, அப்ப அன்னைக்கு மட்டும் போனீங்க, அப்ப உங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம சாஸ்திரத்தை வச்சுக்கிறோம், தேவைப்படாத நேரத்தில் அப்படி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம் அப்படின்னு இப்படி பல்வேறு, இப்போ நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன், நான் விளக்கமாக வச்சிருந்தேன், ஐயா சீக்கிரமாக முடிக்க சொன்னதுனால நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இது ஒரு அழகான ஒரு அங்கத சுவை, நீங்கள் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அங்கதம் அந்த பழிக்கரப்பு இன்னும் பல்வேறு விஷயங்களை இந்த கதையோடு நம்ம பொருத்தியும் பார்க்க முடியும். இப்படி ஒரு முதலாளித்துவ அது பொது உடைமை சிந்தனையும் இந்த கதையில் நம்ம பார்க்க முடியும், அரசியல் சிந்தனைகளையும் பார்க்க முடியும். இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த கதைக்குள்ளே அவர் வந்து போகிற பக்கத்தில் அவர் அழகாக சொல்லிடுறாரு. அதை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதவு அன்பளிப்பு ரெண்டு கதையுமே நான் ஏற்கனவே நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்களை ஏற்கனவே மேம் தெளிவாகவே அழகாக விளக்கிட்டாங்க. அந்த கதவுங்கிற கதையை எனக்கு கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சோம்னா, அதாவது விஜயநகர பேரரசு நாயக்கர்களுடைய ஆட்சி காலகட்டம் அப்படிங்கிற வரலாறை யாராவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு
வரி கொடுமைக்கு உள்ளானார்கள். ஏன்னா பெரிய அளவில் அது எங்கேயுமே யாராலையும் சுட்டி காட்டப்படலை. அதாவது மிக அதிகமா, அதாவது 50 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து அந்த பாளையக்காரர்களுக்கு அல்லது அந்த நாயக்கர்களுடைய ஆட்சி அந்த பொறுப்பாளர்களுக்கு நம்ம வந்து மக்கள் வந்து அதிகமா அந்த வரியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு விஷயம் இது. அப்படியே அந்த கதை, அதுல வரக்கூடிய அந்த பெரிய பணக்கார வீடு, அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கதவு, அது எல்லாமே அந்த வரி வாங்குவதற்கான வரி வாங்கியிருப்பதற்கான வரியோடு தொடர்புடைய ஒரு குடும்பமாகவே எனக்கு படுகிறது. ஆனா அதை மறைத்து அந்த அடுத்து அந்த அந்த குடும்பமே பிற்காலத்தில் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு வீட்டு தீர்வை கட்ட முடியாம அந்த கதையே இழக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த குடும்பம், அதே குடும்பம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை எனக்கு அதுல காமிக்க முடிஞ்சது. அதை தாண்டி குழந்தைகளுடைய உலகம், அவங்க கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன இன்பத்தை கூட அந்த குழந்தைங்க விடாம அது பாட்டுக்கு ரசிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனையும் அந்த கதவு கதையை நம்மளுக்கு காமிக்க முடியும். அந்த லட்சுமி வந்து முதல் தடவையா அந்த பாவாடையை வச்சு அந்த கதவை துடைக்கிறதாகட்டும், இந்த கடைசி அந்த சாவடியில் இருக்கும்போது அந்த கதவை துடைக்கிறதாகட்டும், ஒரு ஒரு நல்ல வாசகனாக அந்த இரண்டாவது முறை அந்த பாவாடையால் அந்த கதவை துடைக்கும் போது கண்டிப்பாக ஒரு கல் மனசும் அப்படி கரைஞ்சி போற மாதிரியான ஒரு ஒரு உருக்கமான ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் அங்க வந்து ஒரு ஒரு இந்த மாதிரியான வரி தொடர்பான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அதோடு தாண்டி அந்த கதையில வரக்கூடிய ஒரு ஒரு ஜாதியுடைய பெயர் எப்படி வந்து ஒரு அதிகாரத்தன்மையா அதுல படிக்கப்பட்டிருக்கு. தலையாட்டி அவர் வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லு அப்படிங்கும் போது அதுல வரக்கூடிய அந்த ஒரு ஒரு சாதி ரீதியான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்னு அந்த கதையை சொல்லி அந்த தேவர் சமுதாயத்தை அவன் இவன்கிற மாதிரியான ஒற்றை தன்மையில வந்து குறிப்பிடுறதையும் நம்ம அதோட பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. அதோட அன்பளிப்பு கதையை பத்தி பேசும்போது நம்ம தெளிவாகவே ஏற்கனவே பேசிட்டாங்க. பெரிய மனிதர்களுக்கு அன்பை சமமாக பகிர்ந்தளிக்க தெரியவில்லை, ஆனால் சமமாக அளிப்பதாக நினைச்சுக்கிறான். ஆனா யாருக்கும் அன்பா சமமா அளிக்க தெரியல. அதை சாரங்கன் அவருக்கு அந்த கதை கதை சொல்லிக்கு உணர்த்திட்டாரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு அந்த கதை தெளிவா நம்மளுக்கு காமிக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியா அண்ணாதுரையினுடைய அந்த கதை, அண்ணாவினுடைய கதை, அதுல ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதாவது திரைப்படம் பொய். இப்போ திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கு நீங்க சமத்துவம் வேணும் அப்படின்னா அங்க வந்து காதல் அப்படிங்கிறது பொதுமைப்படுத்தப்பட வேண்டும். இங்க வந்து இவர் வந்து அந்த இந்த என்னுடைய
சொல்லப்பட்ட செய்தியில் இருந்து அந்த காலத்தில் பெண்களுடைய இருப்பிடம் அடுக்கல. ஆனால் இன்றைக்கு அவர்களை ஆதிக்கிட்டார்கள். இதுதான் நவீன ஜனநாயக முறையினுடைய வளர்ச்சிய. இப்பொழுது பாப்பையா சார் வந்து நமக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு கதையை அவர்கள் ஒரு 5 நிமிடங்களுக்குள் சொல்லி முடிப்பார்கள். நான் சொல்றது போலவே ஒரு புது பார்வை இருக்கிறார்கள். புதிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உலக திருக்குறள் பேரவைக்கும் மேலும் கைப்பற்றும் இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும் முதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் உங்களிடையே இருந்து மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். என்ன எந்த காலத்துல சிலபஸ்ல இந்த சிங்கள இலக்கியம் எல்லாம் கிடையாது. தமிழ் இலக்கியம் தமிழக்கியம் தக்கப்பருவ இலக்கியம் பதினெட்டு மற்ற வரும் ஆத்மீகங்கள் வரும் பாரதிதாசன் பற்றிய பாரத பாரதி பாடல் வரும் இலக்கியங்கள் தான் வரும்.
என்ன செய்து விளையாடிக்கிறார்களுக்கு போகிற ஆண் பெண் என்ன ஜாதி என்ன மதம் இதெல்லாம் கடந்து விளையாடுறாங்க.